உறவுகளுக்குள் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் அதில் மற்றவர்கள் தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். சிங்கங்கள் தமக்குள் எவ்வளவு சண்டை பிடித்துக் கொண்டாலும் தமக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளில் நாய்கள் தலையிடுவதற்கு அவை ஒருபோதும் இடமளிப்பதில்லை. வாழ்வில் நம்மோடு இருக்கும் உறவுகள் எல்லோரும் நம்மை உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை புரிந்து கொண்டது போல் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்து விடாதீர்கள். வாயை திறக்கும் வரை நம் கண்களுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தெரியும். உங்களோடு இருப்பவர்கள் உங்களை எதை கொண்டு காயப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களை திருப்பி காயப்படுத்தாமல் மௌனமாக இருங்கள். வன்முறையே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்தும் ஒரே ஆயுதம் மௌனம் மட்டும்தான். உன்னை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் எந்த உறவையும் புறக்கணிக்காதே. ஒருநாள் அவர்களை நீ தேடும் போது அவர்கள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள். நம் மனதில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த மௌனம் மட்டுமே போதும். ஆனால் உண்மையான அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளவே முடியும். உங்கள் மனதுக்குள் இருக்கும் வலிகளை மறைத்து கொண்டு சிரித்து வாழவும் பழகிக் கொள்ளுங்கள். ஆறுதல் என்ற பெயரில் உங்கள் வலியை இன்னும் அதிகப்படுத்த உங்களை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது. நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியமல்ல, அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்கிறாய் என்பதே முக்கியம். நீ நல்லவர்களுடன் பழகினால் யாரையும் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். நீ கெட்டவர்களுடன் பழகினால் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னமும் சில உண்மையான உறவுகள் நீடிக்கின்றன. உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடைனாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் உறவை கண்டு மயங்காதே, பிரிவை கண்டு வருந்தாதே. இருக்கும் வரை நிஜத்தை நேசி, இல்லாமல் போனாலும் நினைவுகளை நேசி. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறந்துவிடாதே. நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி குறை கூறுபவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். சில பேர் உங்களுக்கு பின்னால் பேச காரணம் உங்களிடம் நேரடியாக பேசினால் தரமான பதில் நிச்சயம் கிடைக்கும் என்ற பயத்தினால்தான். தேவை என்றால் மட்டும் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நமக்கு தேவையான நிம்மதி எப்போதும் நம்மோடு இருக்கும். யார் மீது வேண்டுமானாலும் பாசம் வையுங்கள். ஆனால் யார் மீதும் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாமே சில காலம்தான். நமக்கு தீமை செய்தவர்களை நினைத்து கோபப்படக்கூடாது. அவர்கள் நமக்கு செய்த தீமைகள்தான் இன்று நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு எப்போதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். எல்லாம் நன்மைக்கே. மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை சிறந்ததாக மாற்றும். எனக்கென யாருமே இல்லை என்று நிம்மதியை இழக்கும் போது உனக்காக எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஓர் உறவு அமைந்தால் அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வரம். மனதிற்கு நெருக்கமானவர்களை அவ்வளவு எளிதில் பிரிந்து செல்ல முடிவதில்லை. பிரிவு என்ற பெயரில் தற்காலிகமாக கொஞ்சம் விலகி மட்டும் இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொண்டாலே போதும், எப்போதும் நிம்மதியாக வாழலாம். பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நினைத்துக் கொண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமாக பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகில் பெரிய உறவு வேறு எதுவும் இல்லை. பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள். ஆனால் உங்களின் மதிப்பு மிக்க நேரத்தை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே செலவு செய்யுங்கள். நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். நிம்மதி எங்கே என்று தேடுவதை நிறுத்திய பிறகுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியும். எதையும் தேடி அலையாமல் சும்மா இருந்தாலே நிம்மதி கிடைத்துவிடும் என்று.
யாராவது நமக்கு அமைதியை தருவார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள். எந்த இடத்திலாவது நமக்கு அமைதி கிடைத்து விடாதா என்று தேடி அலையாதீர்கள். உங்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கான அமைதியையும் நிம்மதியையும் தந்துவிட முடியாது என்பதை முதலில் உணருங்கள். நீங்கள் எப்படி பேச கற்றுக்கொண்டீர்களோ அதே போல சில இடங்களில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் தடுக்கும். உங்கள் பேச்சு உறவுகளுக்குள் பிரிவுகளை சரி செய்யலாம், ஆனால் உங்களுடைய மௌனம் நிறைய இடங்களில் பிரிவே இல்லாமல் உறவுகளை பாதுகாக்கும். சில உறவுகளுடன் பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயந்து கொண்டிருக்காதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று நிம்மதியாக இரு. சிலரின் போலி முகங்களை கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்தி விடுவார். அதை புரிந்து கொள்கிறவன் தெளிந்து விடுவான். தெரிந்தும் பழகி கொண்டிருப்பவன் அடிபட்ட பிறகுதான் புரிந்து கொள்வான். நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க வைத்து விடுகிறது. உறவு நீடிக்க வேண்டுமென்றால் சிலரிடம் வளைந்து கொடுக்க பழகிக்கொள். எப்போதும் நிமிர்ந்து நிற்பவர்கள் மீதுதான் அதிகமாக அடி விழுகிறது. வளைந்து கொடுப்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் மீது பாசத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பக்குவமாய் வெளிப்படுத்துங்கள். இல்லையென்றால் பாதியிலேயே வலிகளோடு விலக வேண்டியதாகிவிடும். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள். இல்லையென்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ, அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள் என்பதையும் நினைவில் வை. நமக்கு பிடித்தவர்கள் நீ பேசுவதை நிறுத்து என்று சொல்லும் போதும், நாம் பேச துடிக்கும் வார்த்தைகளை தடுக்கும் போதும், நம்மை பேசவிடாமல் நம் குரலை நசுக்கும் போதும், நம்மிடம் பேச என்ன இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கும் போதும், இது ஒன்றை மட்டும் புரிந்துகொள். நம்முடைய குரல் அவர்களுக்கு வெறுக்கப்பட்டு விட்டது. இனி என்னதான் அன்பாய் பேசினாலும் அவர்களுக்கு பிடிக்காது. இனி என்ன பேசினாலும் அவர்களுக்கு தவறாகத்தான் தெரியும். ஒன்று உடைக்கப்படுகிறது என்றால் அது மீண்டும் புதியதாக உருவாக்கப்பட இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மனதை யாராவது உடைத்து பார்த்தால் நீங்கள் புதியதாக உருவாகப் போகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு கடந்து செல்லுங்கள். மற்றவர்களுக்கு தீமையை விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் மறைந்த பிறகு அல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும். ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உங்களை வெறுத்துவிடும் அளவுக்கு தவறுகள் செய்து விடாதீர்கள். பின்னாளில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம், ஆனால் அதே அன்பு மீண்டும் கிடைக்காது. உன் கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தில் உன்னை அவமதிப்பவர்களிடமிருந்து எப்போதும் நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி தவறாக பேசும் பழக்கம் கொண்ட மனிதர்களிடம் நீங்கள் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே இன்றைய மனிதர்கள் செய்யும் உன்னதமான வேலையாக இருக்கிறது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசினீர்கள், அதை மற்றவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பது பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பது மட்டுமே உங்களுடைய பொறுப்பு. உங்களை வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகத்தில் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழிவாங்க துடிக்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை சமயம் பார்த்து நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை மீண்டும் சேர நினைக்காதீர்கள். காலம் தக்க சமயத்தில் அவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் உங்களோடு இருப்பவர்களை மட்டும் அளவைத்து விடாதீர்கள். வலிகளை கொடுக்கும் எல்லோரையும் நாம் வெறுத்து ஒதுக்கிவிட முடிவதில்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வலிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒருவரால் தான் கொடுத்திருக்க முடியும். தப்பித்தவரையும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விடவும் அதிகமாக உடைத்து சுக்கு நூறாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். ஒரு முறை அடிபட்டவர்களிடம் எப்போதும் கவனமாகவே இருங்கள்.
உண்மையை வெளிப்படுத்துவதாக நினைத்து கொண்டு யாரையும் நோகடித்து விடாதீர்கள். கெட்ட நோக்கத்தோடு கூறப்படும் ஓர் உண்மை 1000 பொய்களை விட மோசமானது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பழகும் எல்லோரிடமும் உண்மையாயிருப்பதில் தவறில்லை, ஆனால் எல்லோரிடமும் உயிராயிருந்து விடாதீர்கள். யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. போலியான மனிதர்கள் அதிகம் நிறைந்த உலகம் இது. அன்பை கொடுப்பதிலும் கொஞ்சம் அளவோடு இருங்கள். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுத்து பிரிந்து செல்கின்ற உறவை விட காரணமே இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை என்றுமே மறந்து விடாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் எப்போதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்களை யார் வேண்டுமானாலும் வெறுத்து ஒதுக்கட்டும், அதற்காக கவலைப்படாதீர்கள். உங்களை சுற்றியிருக்கும் எல்லோருமே நீங்கள் வாழ்வில் உயர்வதை விரும்புவார்கள் தான், ஆனால் ஒருபோதும் அவர்களை விட அதிகமாக நீங்கள் உயர்ந்து விடுவதை விரும்ப மாட்டார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சிறிய குறைகள் கூட பெரியதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில். பெரிய குறைகள் கூட மன்னிக்கப்படுகின்றது அன்பானவர்கள் இதயத்தில். புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிதல் என்பதே இல்லை. வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி, கெஞ்சி, மன்றாடி அன்புக்காக யாருடைய கால்களிலும் விழாதீர்கள். பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு கையேந்தி கிடைக்கும் அன்பு உண்மையாகவும் இருக்காது. அது உங்கள் வாழ்வில் நீடித்தும் நிலைக்காது. நமக்கானவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள். இங்கு எல்லோருமே முதலில் தனக்கானவர்கள்தான், அதன் பிறகுதான் மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் எல்லாம். உன் வாழ்க்கையில் சிலரை தக்க வைத்துக் கொள்ள ஓரளவு சகிப்புத்தன்மையும் தேவைதான், ஆனால் அதற்கான ஓர் எல்லையை உருவாக்கிக் கொள். இல்லையென்றால் உன் தன்மானம், சுயமரியாதை அனைத்தையும் இழந்துதான் அந்த உறவை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமென்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். நம் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாகவே நம்மை தூக்கி வீசி விடுவார்கள். தன்னுடைய தவறை தாமாகவே ஒப்புக்கொள்ளும் ஓர் உறவை வெறுத்து ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உறவை விட உண்மையான உறவு வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை பற்றி சொல்வது உங்களுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சில வழிகள் காட்டாத நல்ல பாதையை சிலர் தருகின்ற வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை சிலர் காட்டும் வழிகளும் சிலர் தருகின்ற வழிகளும் தான் நம்மை வழி நடத்தும். வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறி போகும். மற்றவர்களுக்கு நீ தேவை என்பதை விட முதலில் நீ உனக்கு தேவை என்பது சுயநலம் அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் சுயநலம் என்பதனை உனக்கு தவறாக புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. நீ நேசிக்கும் எல்லோருமே உன்னுடன் இணைந்தே இருப்பதில்லை. நீ நம்புகின்ற எல்லோருமே உனக்கு விசுவாசமாகவும் இருப்பதில்லை. ஓர் உறவுக்காக நீ விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை, ஆனால் அந்த உறவும் உனக்காக விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும். இல்லை என்றால் ஒன்று நீ அடிமையாக இருப்பாய், இல்லையெனில் அந்த உறவு உன்னிடம் அடிமையாக இருக்க முடியாமல் உன்னை விட்டு விலகிச் செல்லும். யாருக்கும் நீங்கள் அலட்சியமாக நினைக்க தோன்றும் அளவுக்கு அடிமையாகிவிடாதீர்கள். அப்படி அடிமையாகிவிட்டால் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் வலிகள் நிறைந்ததாய் மாறிவிடும். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலரும் உணர்ந்து கொள்கின்றனர். ஒருவரின் நடத்தையிலும் பேச்சிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
எவ்வளவுதான் ஆழமான அன்பை கொடுத்து பழகினாலும் ஒரு சிலரின் உண்மையான குணம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அது தெரிய வரும்போதுதான் இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை உணர்வை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது இவ்வளவு நாட்களாய் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று யோசிக்க வைத்து விடுகிறது. உங்கள் மனதை ஒரு முறை உடைத்து பார்த்தவர்கள் அடுத்த முறை அன்பை கொடுத்தாலும் ஆறுதலை கொடுத்தாலும் அதை கண்டு மயங்கிவிடாதீர்கள். உங்கள் மயக்கம் தெளிவதற்குள் நீங்கள் மீண்டும் அவர்களாலேயே காயப்பட்டு கண்ணீரோடு நிற்க வேண்டி வரும். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்குள் ஏற்படும் தற்காலிக குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. ஒருபோதும் அடுத்தவனின் கஷ்டத்தை பார்த்து புன்னகை செய்து விடாதே. புண்பட்ட மனம் உன் புன்னகையை கூட எரித்து சாம்பலாக்கிவிடும். உனக்கு அன்பானவர்களே உன்னை அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. நீ அன்பு வைத்தவர்களால் தூக்கி எறியப்படும் போது உன் மீது அன்பு வைத்திருக்கும் இறைவன் உன்னை தூக்கி விடுவான் என்பதை மறந்து விடாதே. நீ நல்லவன் என்பதால் மரணம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை. நீ கெட்டவன் என்பதால் உனக்கு மரணம் உடனே வந்துவிடப் போவதும் இல்லை. எப்போது முடியும் நம் வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. வாழும் வரை பிறருக்கு தீங்கு செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு கடந்து செல்வோம்.